ஓம் சாந்தி. அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அமிர்தவேளை தொடரில் இன்று பாப்தாதா கூறுவதாவது, அலுவலகம் செல்வது வாழ்க்கையின் நியமமாகும், எனவே செல்கிறோம் தானே. அதேபோல அமிர்தவேளை எழுந்து நம் நியமத்தை திரும்ப சரிபார்த்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையின் சிறப்புகள் என்ன, பிராமண வாழ்க்கையின் நியமங்கள் யாவை, மற்றும் ஒவ்வொரு மணியிலும் எந்த அளவிற்கு நியமத்தை கடைப்பிடித்துள்ளேன் என்று சோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நேரமும் திரும்ப திரும்ப கவனம் என்ற காவல்காரனை வைக்க வேண்டும். அப்பொழுது அவர் காவல் காத்து கொண்டே இருப்பார். கவனக்குறைவை விடுவிப்பதற்கான சாதனமே திரும்ப திரும்ப கவனம் வைப்பதுதான். எளிய பாதை என்று கருதப்படுகிறது. அதனால் கவனக்குறைவுடையவர் ஆகிவிடுகிறோம். ஏதாவது நமக்கென்று கடுமையான விதியை அமைத்து கொள்ள வேண்டும். எப்படி பக்தியில் கடுமையான விரதம் மேற்கொள்கிறார்கள், அவ்வாறு கடுமையான நியமம் அமைத்து கொண்டோம் என்றால் கவனக்குறைவு நீங்கிவிடும். எப்படி சாக்கார தந்தையை களைப்பற்றவராக பார்த்தோம் அல்லவா, அவ்வாறே தந்தையை பின்பற்ற வேண்டும். முதலில் சுயத்தின் மீது உழைப்பு, பிறகு சேவையில் உழைப்பு, அப்பொழுதே பூமியை மாற்ற முடியும். இப்பொழுது வெறும் செய்துவிடுவோம், ஆகிவிடுவோம் போன்ற சாதாரண சங்கல்பங்களின் தலையணையை விட்டுவிட வேண்டும். செய்யத்தான் வேண்டும் இந்த ஸ்லோகன் சதா நெற்றியில் நிலைத்திருந்தால் பின் மாற்றம் வந்துவிடும். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். ஓம் சாந்தி.